வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. உங்க கூட வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்ட்ரக்ஷன்ல ஒரு வீடியோ வந்து வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ. கொஞ்ச நேரம் வந்து நம்ம டாப்பிக்கை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஒரு செகண்ட் நம்ம வந்து பேசிட்டு, ஒரு செகண்ட் சொல்றத விட ஒரு நிமிஷம் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம அந்த டாபிக் உள்ள போவோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஹாப்பியான விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் நினைச்சேன். அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். ஓகே, ஒரு ஆடியோ கிளாரிட்டி, ஆடியோட கிளாரிட்டியில எதனா வந்து சவுண்ட்ஸ் உங்களுக்கு நாய்ஸ் எதனா இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே, இப்ப என்ன பத்தி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 25 சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுல நிறைய டிஸ்லைக்ஸும், இல்ல ப்ரோ எனக்கு இவ பப்ஜி பத்தி தான் வேணும், ஃப்ரீ ஃபயர்லாம் ஒரு கேம்னு கேக்குறீங்க. ஓகே, என்னதான் இருந்தாலும் இருக்கட்டும், ஆனா சில பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் கேமிங் விளையாடிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக வந்து அந்த வீடியோஸ் வந்து செப்பரேட்டா வந்து சதீஷ் ரெடி பண்ணிட்டு இருக்கான். சோ அது லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பப்ஜிக்குன்னு தனி பிளேலிஸ்டும், பப்ஜி தான் அதிகமான வியூஸ் போயிட்டு இருக்கா நம்ம சேனல் வந்து, பப்ஜிக்காகவே தான் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. சோ பப்ஜி கண்டென்ட் எப்பயுமே இருக்கும் உங்களுக்கு, இதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூஸா வந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேவா, அடுத்தது வந்து இன்னொரு நியூ விஷயம், நிறைய பேர் வந்து நிறைய பட்டங்கள் வந்து எனக்கு கொடுத்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, போலி யூடியூபர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னாங்க, அண்ட் இடியட் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம் அடுத்த மதன்கோரி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி காலேஜ்ல என்ன கலாய்ப்பாங்க, இந்த மாதிரி நிறைய இடத்துல கலாய்ச்சிட்டு இருந்தாலும் என்னோட நிஜமா ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தேன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். முன்னதான் நான் ஒரு வீடியோ சும்மா ஒரு சேட்ல இருக்கக்குள்ள கூட நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டேனா, அப்படியே அதுல ஃபர்ஸ்ட்ல அந்த வர அப்படியே எல்லா கமெண்ட்டும் நான் படிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா வந்தேனா, பார்த்தவொடனே எனக்கு ஒரு என்ன ஒரு ஃபீல் வந்து, ஒரு நல்ல ஃபீலும் ஒரு நல்ல ஹாப்பினஸும் வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா வந்து எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்றீங்க, அது ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து இதுவே இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. நம்ம வந்து கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோக்கான கண்டென்ட் வந்து விபிஎன் வந்து பப்ஜில நம்ம யூஸ் பண்றோம் இல்ல எந்த இடத்துல விபிஎன் யூஸ் பண்ணாலும் அது வந்து சரியா இல்லையா அப்படின்றத தான் நம்ம வந்து இதுல வந்து பார்க்க போறோம். மோஸ்டா இந்த டாபிக் எடுத்ததுக்கு ரீசன் வந்து பப்ஜி மட்டும்தான். பப்ஜில நம்ம வந்து மோஸ்டா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. நிறைய பேர் வந்து என்ன கேக்குறாங்க, எங்க அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவாங்களா ப்ரோ, பேன் பண்ணிடுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஒரு ஆன்சரை கொடுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விபிஎன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விர்ச்சுவல் பிரைவேட் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. விபிஎன் வந்து நம்ம இந்த இடத்துல இருந்துகிட்டே இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரி நம்மளோட சிக்னலை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது விபிஎன்ல. ஸோ நம்ம அதுக்குள்ள போவேனா நம்ம பப்ஜிக்குள்ள கண்டென்ட்குள்ள டேட்டா வரும். இப்போ விபிஎன் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து பேன் ஆகிடுமா, அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் போகுமா, உங்களுக்கு எரர் போகுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர் வந்து இதை பண்றோம், கண்டிப்பா அவங்களுக்கு இது தெரியும் தான், பட் ஆனா பேன் பண்ண அவங்களால முடியாது. நீங்க வந்து பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, யாருமே அந்த மாதிரி பேன் பண்ணல, இல்லீகலா ட்ரை பண்ணக்கூடாது. விபிஎன் யூஸ் பண்ணி நீங்க இல்லீகலா வேற எதுனா ட்ரை பண்றீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பேன் ஆகுமே தவிர, ப்ரொசீஜர் படி நீங்க யூஸ் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ண முடியாது. நான் பிராக்டிக்கலா அது எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஸோ ஓகே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு விபிஎன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நார்மல் பர்சனாவே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பப்ஜி கேம் விளையாடிட்டு நாளைக்கே உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, சிங்கப்பூர்னே வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு, சிங்கப்பூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக நீங்க போறோம் அப்படின்ற மாதிரி ஃபிளைட் டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. நாளைக்கு வந்து நீங்க சிங்கப்பூர் போக போறீங்க. ஓகே, பப்ஜி நைட் வரைக்கும் விளையாடுறீங்க, அதே மாதிரி ஃபிளைட் வந்து ஈவினிங்கா போய் நைட் வரைக்கும் விளையாடுறது, ஈவினிங் வரைக்கும் விளையாடுறீங்க, நைட் வந்து ஃபிளைட் ஏறிங்க, மார்னிங் வந்து சிங்கப்பூர்ல இருக்கீங்க. ஓகேவா, இப்ப சிங்கப்பூர்ல இருக்கீங்க, அடுத்த நாள் வந்து சிங்கப்பூர்ல நீங்க கேம் வந்து ஓபன் பண்றீங்க. அப்ப கேம் உங்களுக்கு ஓப்பன் ஆகக்குள்ள என்ன, தமிழ்நாடு சர்வர்லயோ இல்ல சென்னை சர்வர்லயோ உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது கேம் வந்து இந்தியன் சர்வர்ல. உங்களுக்கு வந்து விபிஎன் வந்து எங்க கனெக்ட், விபிஎன் இல்ல நெட்ஒர்க் எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா சிங்கப்பூர்ல தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப வந்து பப்ஜிக்கு என்ன தெரியும்னா, இவங்க வந்து சிங்கப்பூர்ல வந்து விளையாடிட்டு இருக்காங்க, சிங்கப்பூர்ல ஏதாவது ஒரு விஷயமா வந்திருப்பாங்க விளையாடுறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க தவிர. ஸோ அந்த இடத்துல இருக்க ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்ப ஷோ ஆகும். ரோவா போனாலே விஷுவல் அதிகமா ரோல் ஆகும், இன்னைக்கு அளவுக்கு அதிகமா ஆகுது ரோல் என்னன்னு தெரியல. ஓகே, இப்ப வந்து சிங்கப்பூர்ல இருக்கும், அவங்க வந்து நெட் யூஸ் பண்றாங்க, இப்ப வந்து நீங்க அந்த ஆஃபர் கலெக்ட் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி ஈவினிங் நீங்க வந்து திரும்பி தமிழ்நாடு பேக் இந்தியா பேக் வந்துட்டீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க அக்கௌண்ட் பேன் பண்ணுவாங்களா கேட்டா, பேன் பண்ண உங்களால கண்டிப்பா முடியாது, ஏன்னா நீங்க வந்து ஒரு வேலையா போயிருக்கீங்க. அப்ப வந்து அந்த இடத்துக்கு போறவங்களா கேம் விளையாட முடியாது. ஆனா பட் நம்ம இதுல விபிஎன் யூஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் செட்டப் நம்ம வந்து இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு நம்ம சிங்கப்பூர் ஜெர்மனியோ ஜப்பானோ அந்த மாதிரி போற மாதிரி நம்ம வந்து சிக்னலை மட்டும் அங்க கனெக்ட் பண்ணிக்கிறோம், அங்க இருக்க ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரி லிங்க் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் விபிஎன்ல. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்றதுனால நம்மளுக்கு எப்பயுமே அந்த ப்ராப்ளம் வராது. நீங்க வந்து உங்களோட சில்வர் ஃபிராக்மெண்ட், உங்களோட பிபி, உங்களோட யூசி எல்லாமே உங்களோடது, நீங்க ஏர்ன் பண்ணது இல்ல நீங்க வந்து மணி கொடுத்து பை பண்ணது, அதை வச்சு நீங்க வந்து காசு கொடுத்து வேற சர்வர்ல போய் வாங்கிக்கிறீங்க. வேற சர்வர்ல போறதால உங்களுக்கு எப்பயுமே எந்த ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதுல வந்து ஸ்ட்ராங்கா இருங்க, மறுபடியும் இந்த கொஸ்டினை கேட்காதீங்க, ஏன்னா இதுல வந்து நோ பேனிங். எந்த நீங்க வந்து நான் சில ட்ரிக்ஸ்
ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்றேன், அதெல்லாம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஓப்பனா நான் சொல்லிட்டு தான் உங்ககிட்ட அந்த ட்ரிக்ஸ் இருந்தாலும் சொல்லுவேன், இது வந்து பேன் பண்ணிடுவாங்க, இதை ட்ரை பண்ணி பாக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ரெண்டு அக்கௌண்ட், நான் வந்து எப்பயுமே கெஸ்ட் மோட்லயோ இல்ல வேற ஜிமெயில் வச்சு யூஸ் பண்ணியிருந்தோம், நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். மோஸ்ட் அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட ஒரு நல்ல ட்ரிக்கா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் ஓகே காய்ஸ், இதுதான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் கமெண்ட்ஸ் வந்து ஊறப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்துகிட்டே இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெகட்டிவிட்டியும் அதிகமா வருது, ஆனா அந்த பாசிட்டிவா கமெண்ட் பண்றவங்களே அதெல்லாம் கண்டுக்காதீங்க கண்டுக்காதீங்கன்னு. சரி ஓகே, இவங்க தானே நல்லது சொல்றாங்க, இவங்க கிட்டே கேட்டுப்போம் அப்படின்றது அவங்க சொல்றது கேட்டுட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ், எல்லாருமே வந்து நல்லா கமெண்ட் பண்றீங்க. அதனாலே இந்த வீடியோ கீழே வந்து நான் எல்லா கமெண்ட்டையும் பாசிட்டிவா அந்த கமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் ஓட வரலாம்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் விஷுவல் வீடியோ எதனா வந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து அடியில் வந்து எல்லாரும் யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம்னு இருக்கேன். நீங்க வீடியோ பார்க்கக்குள்ளே நீங்க அதை ரீட் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பா இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து உங்களை வந்து சந்திப்பேன். அண்ட் இந்த விபிஎன் ட்ரிக் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்ல அப்படி புரியல அப்படின்னா டவுட் எதனா இருந்தா கேளுங்க. அண்ட் ஓவரா ஸ்வெட் ஆகுது, ஏன்னா ஃபேன் ஏசி எதுவும் போடல, வாய்ஸ்க்காக, வாய்ஸ் கிளியர்னஸ் இருக்காது அப்படின்றதுக்காக. So, okay guys, see you in next video. Take care. Bye-bye. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு வீடியோ முடிச்சுட்டு எடிட் பண்ணக்குள்ள சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்தது, அதை வந்து போனஸ் பாயிண்ட் அப்படி கொஞ்சம் லாஸ்ட்ல சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு மேட்டர் இருந்தாலும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க காய்ஸ். இது நிஜமாலுமே நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத யோசிங்க. நானும் நிறைய டைம்ல அந்த மாதிரிலாம் யோசிச்சு ஃபெயில் ஆகியிருக்கேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் ரியலைஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அதனால நீங்களும் வந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விபிஎன் வந்து யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. மோஸ்ட்டாக வந்து எதனா டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட வந்து நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். இந்த விபிஎன்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல அதிகமா கேட்க போற கமெண்ட் என்னன்னா, யூசி எப்படி ஃப்ரீயா வாங்குறது அப்படின்னு கேக்குறீங்க. யூசி அதையும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களா. யூசி வந்து இது வரைக்கும் யூடியூப்ல எந்த வீடியோ ஒரு வீடியோ கூட கிடையாது யூசி வந்து ஃப்ரீயா வாங்க முடியாது. அது ஏன்னா அவ்வளவு ஸ்டேபிளா ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு கேம், அது இன்டர்நெட்ல ஆன்லைன்ல கனெக்ட் ஆகியிருக்க ஒரு கேம். ஸோ அந்த கேம்ல வந்து நம்ம இந்த மாதிரி யூசி ஹேக் பண்ணி எடுக்கிறோம்னா அதுக்கு வந்து பாசிபிளே இல்லாத மாதிரி தான் அவங்க வந்து ரெடி பண்ணிருப்பாங்க. அப்படியே நம்ம எவ்வளவு வீடியோ யூடியூப்ல பார்த்தாலும் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியோ இல்ல அதுல ஒரு கேம் விளையாடியோ அதை ஷேர் பண்ணியோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஏர்னிங் சம்பாரிச்சு அதை வச்சுதான் நம்ம ஃப்ரீயா யூசி வாங்குற மாதிரி இருக்குமே தவிர டைரக்டா யூசி பர்ச்சேஸ் பண்றது ஃப்ரீயா அப்படின்ற ட்ரிக்கே இருக்காது ப்ரோ. நான் வேணா அது ஆஃபர்ல வர மாதிரியும் இல்ல அதோட ரேட் வந்து கம்மி பண்ற மாதிரியும் இல்ல இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எதனா யூஸ் பண்ணி வாங்குற மாதிரி உங்களுக்கு ஐடியா வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன். ஏன்னா அதெல்லாம் எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. இது போயிட்டு ஒரு 10 பேர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும், அதுக்கு அவங்க கிட்ட போன் லிங்க் அனுப்புற டவுன்லோட் பண்ணனும், அவங்க ஒரு மாதிரி பார்ப்பான். ஸோ அதனால தான் அந்த ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் நான் இது வரைக்குமே உங்ககிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. பட் நிறைய இன்னும் நல்ல விஷயம்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ற மாதிரினா உங்களுக்கு வீடியோ அந்த மாதிரி வீடியோ வேணும்னா கேளுங்க, கண்டிப்பா நான் அதையும் ரெடி பண்றேன். பட் ஃப்ரீயா யூசி என்னைக்குமே வாங்க முடியாது, அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். ஹேக் ட்ரிக் பண்ணலாம் ஆனால் அக்கௌண்ட் பேன் ஆகுது, அது கன்ஃபார்மா சொல்ல முடியும். அண்ட் ஓகே, சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. ஐ எம் ஸ்ரீதர் ஃப்ரம் ட்ரிக்கி தமிழா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.